கடன் எதற்காக எடுக்கப்படுறது என்று முக்கியம். நான் முழுசாக ஏற்றுக்கிறேன், கடன் எடுத்து தான் எல்லா மாநிலங்களும் எல்லா நாடுகளும் எல்லா கம்பெனிகளும் இயக்கிறார்கள். கேள்வி, எதற்காக கடன் எடுக்கிறோம்? இந்த கடைசி 4 வருடங்களில் இன்னும் எஸ்டிமேட்டை சேர்த்து வச்சால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட 139,000 ரூபாய் கடனில் வெறும் 81,000 கோடி ரூபாய் தான் முதலீடு செய்து 31,000 கோடி நான் முன்னால் சொன்னபடி விருப்ப செலவுகள் வெல்ஃபேர் மெஷர்ஸுக்கும் டிஸ்க்ரெஷனரி ஸ்பெண்டிங்க்கும் பயன்படுத்தி 26,000 கோடி கட்டாய செலவுகள், அதாவது வட்டி, ஊதியம், ஓய்வூதியம், நான்வெஜ், ஓஎன்எம்க்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ த குவாலிட்டி ஆஃப் த டெட், எதற்காக கடன் வாங்குகிறோம் என்றது சரிந்து கொண்டு வர்றது. சட்டப்படி எனக்கு 3% மேல் கடன் வாங்க முடியாது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 3% கடனையும் 1.5% வருவாய் கணக்கில் உபரியையும் வைத்து ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில், அதாவது வெஹிக்கிள்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ்கோ ஃபண்டிங் கம்பெனிஸை வைத்து இன்னொரு 1.5% எடுத்து 3 டபுளாக்கி 6% நான் முதலீடு செய்தால் வளர்ச்சி 8-10% 14-15% போகும் என்று சொன்னார். உண்மை, அந்த கணக்கை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நடந்தது என்ன? அவங்க சொன்னாங்க 3-6 போறேன்னு. ஆனால் இங்கே நடந்திருக்கு, 3% கடன் வாங்கி 1% வருவாய் பற்றாக்குறையில் போட்டு 3+1 பதிலாக 3-1 ஆகி இன்னைக்கு 1.5% தான் முதலீடு நடக்குது. இந்த ஆர்பிஐ ரிப்போர்ட் வருஷத்துக்கு வருஷம் ஒரு ரிப்போர்ட் வருது, ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்சஸ், மாநிலங்களில் நிதிநிலை எந்த அளவில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம ஒரு சிறந்த மாநிலமாக இருந்தோம், இன்றைக்கு நம்ம கொஞ்சம் சரிந்து விட்டோம், இதுதான் உண்மை. இது நியூட்ரல் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்சஸ், நான் வேணும்னா ரிப்போர்ட் கொடுக்குறேன், வெப்சைட்டில் இருக்குது, இது யாரும் தனிப்பட்ட டேட்டா கொடுக்க முடியாது. வருமானத்தை பெருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதற்காக தான் நான் 2014 சொல்கிறேன், அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர்கிட்ட சொன்னேன், தயவுசெய்து ஒரு நிபுணர் குழுவை உருவாக்கி கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் இதில் உருவாக்கி வச்சு உங்கள் மேல் தனியாக பணி சுமத்த முடியாத அளவுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள், எப்படி நம்மளுடைய வருமானத்தை உற்பத்தியில் திருப்பி 14-15% கொண்டு போகணும். அதை இல்லாவிட்டால் பாக்கி எல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் தவறு சொல்ல மாட்டேன், ஏன்னா அரசியல் இருக்கும், பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த பிரச்சனையை திருத்தவில்லை என்றால் வருவாய் கடன், அதனால் முதலீடு சரிவு, அதனால் வளர்ச்சி சரிவு, அதனால் வட்டியோடைய பயங்கர சுமை அதிகரித்து கொண்டே போகும். எல்லாம் ஒரே மூல காரணம், வருமானம் வரவில்லை.